வெள்ளை அறிக்கையின் 20 முக்கிய அம்சங்கள். தமிழக அரசின் கடன் 5.7 லட்சம் கோடி. ஒரு நபர் மீது கடன் சுமை 70,000 ரூபாய். ஒரு குடும்பம் மீது கடன் சுமை 2.64 லட்சம். கடனுக்காக தினமும் அரசு செலுத்தும் வட்டி 87.31 கோடி. 2010-11 தமிழக அரசின் கடன் 1,01,349 கோடி. 2021-22 கடன் 5,70,189 கோடி. மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் இழப்பு 1.99 லட்சம் கோடி. மின்சார வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பு 2.36. போக்குவரத்து கழகங்களால் இழப்பு 2021 42,144 கோடி. 2012 872 கோடி. அரசு பஸ்கள் இயக்கத்துக்கு ஆகும் செலவு 1 கிலோமீட்டருக்கு 96.75 ரூபாய். அரசு பஸ்கள் இயக்கத்தால் ஏற்படும் நஷ்டம் 1 கிலோமீட்டருக்கு 59.15 ரூபாய். குடிநீர் வழங்கல் துறையில் ஏற்பட்ட இழப்பு 5,282 கோடி. சென்னை குடிநீர் வாரியத்திற்கு ஏற்படும் செலவு 36.58. வசூலாகும் தொகை 14.08 ரூபாய். நஷ்டம் 22.50 ரூபாய் 1,000 லிட்டர் சப்ளைக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டிய மின்சாரம் குடிநீர் கட்டணம் 1,743 கோடி. தமிழக அரசுக்கு GST வரியாக மத்திய அரசு வழங்க வேண்டியது 20,033 கோடி. 2021-22 நிதியாண்டில் மட்டும் மின்வாரியம் மற்றும் போக்குவரத்து கழகங்கள் கடன் பெற தமிழக அரசு அளித்துள்ள உத்தரவாதத் தொகை 91,000 கோடி. தமிழகத்தின் மொத்த கடனில் மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்து கழகங்களின் கடன்தான் அதிகம். 15 ஆண்டாக மோட்டார் வாகன வரி உயர்த்தப்படாமல் உள்ளது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் வரி குறைவாக உள்ளது. இதனால் வரி வருவாய் கணிசமாக குறைந்துள்ளது. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் 69. நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் 26. தமிழக அரசின் வருவாய் 2008-09 13.35% தமிழகத்தின் மொத்த உற்பத்தியில், 2020-21 8.70% தமிழகத்தின் மொத்த உற்பத்தியில். அதிமுக அரசின் 7 ஆண்டு தவறுகளை 5 ஆண்டுகளில் திமுக அரசு சரிப்படுத்தும். சீர்திருத்தம் கசப்பு மருந்து அவசியம்.